ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ எப்படி கசப்பு இல்லாமல் பொரியல் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா வாழைப்பூ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் அலசி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான மசாலா, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1¼ ஸ்பூன், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இதுக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டால் நல்லது. நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். 1-20 நிமிஷமாவது நல்லா அந்த எண்ணெயில் அதை ஊறணும். அப்போ தான் அந்த துவர்ப்புத்தன்மை போய் கசப்பு இல்லாமல் நல்லா நார்மலாக பொரியல் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். இப்போ இது மாதிரி பிரட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த வதக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஊற வச்சுருக்கிறது தண்ணியே ஊற்ற வேணாம், அப்படியே நம்ம சிம்மில் வச்சு வதக்குனாலே ரெடி ஆகிடும். எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.